நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி நாம் தமிழர் கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. 53 வயதான சீமான் சென்னையில் உள்ள போரூர் பகுதியில் வசித்து வருகிறார். இன்று மாலை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எந்த காலத்திலும் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுடன் கட்சி உடன்பாடும் இல்லை, அரசியல் உடன்பாடும் இல்லை, சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கும் சீமான் இளம் தலைமுறையின் எதிர்கால நம்பிக்கையாகவும் நாம் தமிழர் கட்சியினரின் ஒரே நம்பிக்கையாகவும் திகழ்கிறார். இந்நிலையில் சீமானுக்கு உடல்நிலை பாதிப்பு என்ற தகவலை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியினரும் நிர்வாகிகளும் கவலையடைந்தனர். அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் என பலரும் நாடு முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். இந்த சூழலில் சீமான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல் பரவியது. நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமின்றி அனைவருமே சீமானின் உடல்நிலை குறித்த அறிக்கைக்காக காத்திருந்தனர். கட்சி வேதமின்றி அனைத்து தரப்பினருமே நாம் தமிழர் வட்டாரங்களை தொடர்பு கொண்டு உடல்நிலை குறித்து கேட்க தொடங்கினர். இந்த சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார் சீமான். சீமானின் உடல்நிலை குறித்து நாம் தமிழர் கட்சியினர் நிர்வாகிகளிடம் கேட்டபோது அண்ணன் சீமான் உடல்நிலையில் பாதிப்பு ஒன்றும் இல்லை, வழக்கமான உடல் பரிசோதனைக்காகத்தான் மருத்துவமனைக்கு சென்றார், பரிசோதனை முடிவடைந்ததும் வீடு திரும்பினார் என்று தெரிவித்தனர். அண்ணன் சீமானுக்கு ஒன்றும் இல்லை என்ற செய்தி கவலையில் இருந்த தொண்டர்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது.